அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்கள் வீட்டில் இருக்கும் மூத்த தேவியை வீட்டிலிருந்து விரட்டியடிக்க, மகாலட்சுமியை நிரந்தரமாக உங்கள் வீட்டில் அமர வைக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், வெள்ளிக்கிழமையன்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும், அதோடு வீட்டில் இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு காண்பித்தால் உங்கள் வீட்டிற்கு என்னென்ன தீய பலன்கள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு சொல்லப்போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனல் முதல் முறையாக விசிட் பண்ணியிருக்கீங்க, சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகளிடம் சிலர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இதனால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் வந்து போவது உண்டு. வீட்டிற்கு வருபவர்களிடம் ஆசையாசாக எதையாவது காண்பிச்சுட்டு அதை பற்றி அவர்கள் ஒன்று கூற நம் வீட்டிற்கு பிரளயம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளிடம் காண்பிக்கவே கூடாத விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன், கேளுங்கள். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளிடம் முதலில் காண்பிக்கவே கூடாத ஒரு இடம் என்றால் அது படுக்கை அறையாகும். சிலர் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்ததும் முந்தைய நாளை வீடெல்லாம் சுத்தம் செய்து அழகாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் படுக்கை அறையை பார்ப்பதற்கே ரம்யமாக வச்சிருப்பாங்க. இது போல செய்யவே கூடாது. படுக்கை விரிப்புகளை மாற்றுவது, ஆங்காங்கே கலைந்த சிலவற்றை சரி செய்து அழகாக வைத்திருந்தால் பார்ப்பவர்களுடைய கண் திருஷ்டி பட்டுவிடும். இதனால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வரக்கூடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வாஸ்து ரீதியாகவும் கூட படுக்கை அறையை மற்றவர்களுக்கு காண்பித்தால் திருஷ்டி தோஷம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. எனவே படுக்கை அறையை விருந்தாளிகளிடம் காண்பிக்கவே கூடாது. விருந்தாளிகள் வீட்டிற்கு வரும் பொழுது புதிதாக மளிகைப் பொருட்களை வாங்கி வைக்கக்கூடாது. மளிகைப் பொருட்கள் குவித்து வைத்திருந்தால் அது பார்ப்பவர்களுடைய மனதில் ஒருவித தூண்டுதலை ஏற்படுத்தும். இதனால் அவர்களுடைய கண் திருஷ்டி நமக்கு படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலம் குடும்பத்தில் செல்வ வளம் குறையும் என்று நம்பப்படுகிறது. அதே போல குடும்பத்தில் விருந்தாளிகள் மட்டுமல்ல, நண்பர்கள் உறவினர்கள் யார் வந்தாலும் நம்முடைய சேமிப்பு எவ்வளவு, கையில் எவ்வளவு இருக்கிறது என்கின்ற கையிருப்பு தொகையை பற்றிய விவரங்கள், நம்முடைய சம்பளம் எவ்வளவு போன்ற பொருளாதாரம் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையுமே தம்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடாது. இதுவும் ஒரு வகையான திருஷ்டி படுவது போலதான். எனவே இவற்றால் நமக்கு தீங்கு விளையுமே தவிர நன்மை உண்டாக போவதே இல்லை. அதே போல வீட்டுக்கு வரும் நபர்களிடம் நம்முடைய வீட்டில் இருக்கும் குழந்தைகளுடைய திறமைகளை சிலர் வெளிக்காட்ட வேண்டும் என்று ஆவலாக இருப்பார்கள். அதில் தவறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் குழந்தைகளின் சுட்டித்தனம், சுறுசுறுப்பு, அதிகமான அறிவாற்றல் போன்றவை அவர்களுக்குள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இதனால் அவர்களுடைய கண்கள் விரிந்தால் அதன் மூலம் நம் குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக விருந்தாளிகளிடம் நாம் வாங்கி குவித்திருக்கும் ஆடைகள் மற்றும் அணிகலன்கள், நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் போன்றவற்றை கூட ஓரளவுக்கு மேல் காண்பித்து அவர்களுக்கு ஏக்கத்தை உண்டாக்கக்கூடாது. எல்லோரிடமும் பண வசதி இருக்கும் என்று கூற முடியாது. நம் வீட்டிற்கு வருபவர்களுடைய வசதி நம்மை விட குறைவாக இருந்தால் அவர்களுக்குள் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். எனவே இந்த தேவையற்ற பந்தா காமிக்காமல் அவர்களுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கண் திருஷ்டி வாங்காமல் இருப்பது நல்லது. இதற்கெல்லாம் பதிலாக மகாலட்சுமி தாயாரின் கடைக்கண் பார்வை நம் வீட்டில் விழ வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் செய்தால் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையானது நம் வீட்டின் மேல் விழாதா, நம்முடைய பணக்கஷ்டம் தீராதா, நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்ய கடாட்சம் நிலையாக தங்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மகாலட்சுமி ஒரு சில இடங்களில் விரும்பி தங்கிவிடுகிறார், ஒரு சில இடங்களில் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். ஒரு சில இடங்களில் மகாலட்சுமியின் வாசமே இருக்காது. சில பேர் பரம்பரை பரம்பரையாக நிரந்தர பணக்காரர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் பணம் இல்லாமல் சில நாள் கஷ்டப்படுவார்கள், சில நாள் கையில் பணம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு சில பேர் காலம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதற்காக இந்த பாரபட்சம், எதனால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விதி விதிக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது. மகாலட்சுமி ஒரு இடத்தில் வாசம் செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் ஏதோ ஒன்று சரியில்லை என்றுதான் அர்த்தம். உங்களுடைய வீட்டில் எது சரியில்லை என்பதை கூர்ந்து கவனியுங்கள். அதை சரி செய்துவிட்டால் மகாலட்சுமி தானாகவே உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார், அவ்வளவுதான். மகாலட்சுமியை வீட்டிற்குள் நுழைய வைக்க செய்ய வேண்டிய சிறு பரிகாரத்தை பற்றியும் சொல்கிறேன். உங்களால் முடிந்தால் இந்த பரிகாரத்தை மிகவும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை மூத்த தேவி மூதேவியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்து உள்ளார்கள். இந்த மூத்த தேவி இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமி தாய் காலடி எடுத்து வைக்க மாட்டார். எனவே வீட்டில் இருக்கும் அந்த மூத்த தேவியை எப்படி வீட்டில் இருந்து விரட்டி அடிப்பது? வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக தங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தால் வீட்டில் மூத்த தேவி தங்கவே மாட்டார். வீட்டை தினம் தினம் சுத்தம் செய்து ஒரு நறுமணத்தோடு வைத்துக் கொண்டால் அந்த நறுமணத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் மூத்த தேவி வீட்டிலிருந்து ஓடோடி வெளியே சென்று விடுவார்.
இதை நீங்கள் எப்படி செய்ய வேண்டுமென்றால், இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு சின்ன செம்பில் நீங்கள் குடிக்கின்ற நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் மஞ்சள் சிறிதளவு போட்டு கிராம்பு 2 நசுக்கி அதில் போட்டு கலந்து வைத்து விடுங்கள். மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை, அந்த கிராம்பு வாசமும் மஞ்சள் தூளும் வாசமும் நிறைந்திருக்கும் இந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளிக்கணும். பிறகு கோலம் போடுங்க. நிலைவாசலில் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு வாசத்திற்கும் மஞ்சள் வாசத்திற்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் ஏதாவது இருந்தால் அதை துரத்தி எடுத்துவிடும். மூத்த தேவி உங்கள் வீட்டில் குடியிருந்தால் மூத்த தேவியை விரட்டி எடுத்துவிடும். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாசம் தினம் தினம் அதிகரிக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு நிரந்தரமாக வந்து தங்குவார். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்து அமர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு வெற்றிலையில் 2 ஏலக்காய்கள், 2 லவங்கம், 1 சிட்டிகை மஞ்சள் பொடியை வைத்து மடித்து நூலால் கட்டி மகாலட்சுமி பாதங்களில் வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். மகாலட்சுமியை விரும்பி வீட்டிற்குள் நீங்கள் வர வேண்டும் என்று மகாலட்சுமியிடம் கோரிக்கையாக வையுங்கள். இப்பொழுது இந்த பொட்டலத்தை கொண்டு போய் அப்படியே பணம் வைக்கும் பீரோவில் வெள்ளிக்கிழமை அன்றே நீங்கள் வைத்துவிட வேண்டும். அதுவும் சுக்கிர உரையில் வைத்தால் மிகவும் நல்லது. இவ்வாறு செய்யும் பொழுது மகாலட்சுமியை விரும்பி வந்து இந்த பொட்டலத்திற்குள் அமர்ந்து கொள்வார்கள். வாரம் ஒருமுறை இந்த பழைய பொட்டலத்தை மாற்றினால் போதும். புதிதாக மீண்டும் எல்லா பொருட்களையும் வைத்து வெற்றிலை பொட்டலத்தை தயார் செய்து பணப்பெட்டியில் நாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மேல் சொன்ன இந்த 2 விஷயங்களுமே நீங்கள் பின்பற்றி வந்தாலே வீட்டில் மகாலட்சுமி கடாசம் நிலையாக இருக்கும். மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்மேல் விழும். இது எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு இருக்கவே கூடாது. சுறுசுறுப்போடு எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த பரிகாரம் செய்துவிட்டும் வீட்டில் எப்பொழுதுமே பணம் நிறைவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. இந்த பரிகாரம் செய்வதே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும். அந்த வேலையில் மூலம் கிடைக்கின்ற வருமானம் எந்த ஒரு வீண் செலவும் ஆகாமல் உங்கள் வீட்டில் சேமிப்பாக நிறைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முழு நம்பிக்கையோடு இதை முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுடைய கனவு நனவாகும். அதே போல இறைக்க இறைக்க நீர் ஊறும் கிணறு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களால் முடிந்த தானத்தை நீங்கள் கடன் வாங்கி செய்ய வேண்டாம். உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ உங்களுடைய சக்திக்கு ஏற்ப, ஒருவருக்கு உணவு வாங்கி தந்தால் கூட ஓகே, இல்லை ஒரு குழந்தைக்கு பேனாவோ பென்சிலோ பாட புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி தர முடியுமோ, அல்லது ஒரு குழந்தையுடன் படிப்பை செலவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அல்லது வீதியில் நடக்கும் ஒருவருக்கு ஏதாவது மருத்துவ தேவையோ பண தேவையோ இருந்தால் கொடுத்து உதவுது. இதுபோல உங்களால் என்ன முடியுமோ அந்த தானத்தை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தானமும் உங்களுடைய தலைமுறை வரை இரட்டிப்பு பலனை கொடுக்கும். பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.